கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யோவான் பதினொன்று இருபத்தி நான்கு ஜான் லெவன் ட்வெண்ட்டி ஃபோர் அதற்கு பார்த்தால் உயிர்த்தொழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் இது ஒரு சபாஸ் சொல்லக்கூடிய ஒரு நேரம் ஒரு பக்கத்தில் என்னன்னா மார்த்தாலுக்கு சரியான கர்த்தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஷீ நோஸ் த ரைட் தியாலஜி ஏன்னா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இரண்டு பிரிவுகள் இருந்தது ஆலோசனை சங்கத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போசனையே பவுல் வந்து அவங்க விசாரிக்கும்போது ஒரு பக்கத்தில் பரிசெயர்களும் ஒரு பக்கத்தில் சதுசேயர்களும் இருந்தாங்க இந்த பரிசேயர்கள் என்ன விசுவாசித்தாங்க நம்ம எல்லாருமே கடைசி நாளில் எல்லாரும் எழுப்பப்படுவோம் அப்பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவனோ இல்லை அவர்கள் நித்தினை ஆக்கினை தீர்ப்போ அது கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர்கள் விசுவாசித்தாங்க அதைத்தான் பிரசங்கித்தாங்க ஆனால் சதுசேயர்கள் என்ன பிரசங்கித்தாங்க உயிர்த்தொழல் என்பது இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வாழ்க்கையோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வேறு வாழ்க்கை கிடையாது என்று சொல்லக்கூடியதாக சதுசெயர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு மனுஷிக்கு வந்து ஒரு புருஷன் இருந்தால் அவன் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு சகோதரர் இருந்தாங்க இப்படி அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உயிர்தலதில் அவன் யாருக்கு மனைவியாக இருப்பான்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய கிண்டலாக கேட்கக்கூடிய காரியத்தை நீங்கள் உறந்திருப்பீங்க அதனால் வந்து இந்த ரெண்டு பிரிவு இருக்கும்போது இங்கே மார்த்தால் வந்து எதை விசுவாசித்தா உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசிக்கக்கூடிய சகோதரியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் இதில் இன்னொரு காரியம் பாருங்கள் அவனும் என்று சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க நானும் உயிர் தெழுந்திருப்பேன் என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஒரு திட நம்பிக்கை கடைசி நாளில் உயிர்த்தழுதல் நடக்கும் ஆண்டவரே அவனும் எந்திரிப்பான் நானும் எந்திரிப்பேங்கன்னு அறிஞ்சிருக்கிறேன் எனக்கு அருமையான ஒரு இல்லை இது ஒரு அருமையான ஒரு உன்னதமான ஒரு வசனம் ஏன்னா இந்த இந்த வசனத்தை கொஞ்சம் எப்பயுமே நம்ம கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக வாசித்தோம்னா ரொம்ப அழகாக புரியும் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தழுந்திருப்பான் அப்போ என்ன நானும் உயிர் தழுந்திருப்பேன் அவனும் உயிர் தழுந்திருப்பான் நாங்கள் உயிர் கடைசி நாளில் உயிர் தழுதலை பார்ப்போம் ஏன்னா யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுத்து எழுந்திருக்கிறவர்களாகவும் தீவை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் அப்போ என்ன இங்கே மார்த்தாளுக்கு வந்து ஒரு உறுதியான நம்பிக்கை என்ன நான் உயிர் தழுவேன் என் சகோதரனும் உயிர் தழுவான் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் முதல்ல உங்களுக்கு உங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதா இரண்டாவது நீங்கள் யார் கூட உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் சகோதரனோ சகோதரியோ இல்லை உங்களுடைய உற்றார் உறவினர்களோ அவங்களும் உயிர் தழுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா மார்த்தாலுக்கு இருந்துச்சுங்க நம்ம சகோதரி மார்த்தால் என்ன சொல்கிறாங்க இயேசுவை நோக்கி உயிர்த்தழுதலில் நம்ம வந்து நான் கடைசி நாளில் நானும் எழுந்திருப்பேன் ஆண்டவரே அவனும் எழுந்திருப்பான் அதை நான் அறிந்திருக்கிறேன் அதாவது அறிந்திருக்கிறது வந்து எண்ணங்கள் இல்லை வேத வசனத்தில் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வது எதை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்குது அதாவது தலையில் இருக்கிறது மாத்திரமில்லை முழுமையாக உணர்வு நம்பிக்கையோடு கூடிய ஒரு காரியம்தான் அறிந்திருக்கிறது என்பது ஆனாலும் அறிந்திருக்கிற சில காரியங்கள் நம்மளை வந்து பாதிக்கிறது இல்லை ஆனால் இந்த காரியம் எப்படி இருக்கணும் நம்மை பாதிக்கக்கூடியதாக நான் கடைசி நாளில் ஜீவனோட உயிர் தொழுந்து தேவனோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு திட நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் உண்டாக வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்வோம் ஆமாம் எனக்கு இந்த உலக பாடு ஒன்றுமே இல்லை ஏன்னா ஒரு அருமையான பாடல் உங்களுக்கு இந்த வரிகள் ஞாபகம் இருக்கும் இவ்வுலக பாடுகள் என்ன என்ன செய்தும் அவ்வுலக காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரொம்ப ஒரு அருமையான பாடல் என்ன எந்த நாவில் ஒரு புது பாட்டு போட்டாரிய நான் இந்த பூமிக்கு அடுத்தவன் இல்லை நான் நித்தியத்துக்குரியவன் நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனோடு இருக்க போகிறவன் அதனால் எனக்கு அந்த நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி எப்படி நமக்கு முன்பாக போன சகோதரி மார்த்தால் தன்னை குறித்தும் தன்னுடைய சகோதரனை குறித்தும் அவர்கள் ரெண்டு பேரும் கடைசி நாளில் உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னது போல இந்த நாளில் நீங்களும் உங்களுடைய உயிர்த்தழுதில் பாராட்டக்கூடியதா ஐயோ அந்த நாளை காண காத்திருக்கேன் என்று சொல்லக்கூடியவங்களா என்னோட கூட என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்னுடைய பெற்றோர் உற்றார் உறவினர் நாங்கள் எல்லாரும் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு இந்த பூமியில் நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இது அந்த நாளிலும் நாங்கள் சகோதரி மார்த்தாலிடமிருந்து ஒரு காரியத்தை நன்றாக கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை என்ன ஒரு நம்பிக்கை நானோ சகோதரனோ அந்த கடைசி நாளில் உயிரோடு எழுந்திருப்போம் என்று சொல்லக்கூடியதாய் ஆண்டவரே கொடான கோடி நன்றி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது அந்த நம்பிக்கை இல்லாதிருந்தால் இன்றைக்கே அவர்களும் தங்களு தங்களுடைய உயிர்த்தெழுதலையும் மற்றவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து என்கிற இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்